இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் படத்தோட இரண்டாம் பாகத்தோட டீசர் வந்து அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட டீசரை நம்ம பார்க்கலாம். டீசர் பார்த்துருப்பீங்க. டீசர் வந்து அதாவது பார்ட் ஒன்னில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து அவருக்கு வந்து ஒரு மிஷன் கொடுப்பாங்க, ஒரு சின்ன பையனை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியில் எண்டிங்கில் வந்து அவருக்கு தலையில் வந்து ஒரு அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவர் நிறுவன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் அதுலேருந்து வந்து செகண்ட் மிஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் மிஷனில் அவர் யார் ரெஸ்கியூ பண்ணுறாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸோட பட்டாக்குறதும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. ஸோ இதில் அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்லேயே வந்து சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த டேரக்டரே வந்து கேமராவோட முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுவார். ஸோ இதுலேயும் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும்னு நம்ம இது பார்த்தாலே தெரியுது. பிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து வணக்கம் போல செம்மையாக பண்ணியிருக்காரு, டவுட்டே இல்லை. டேரக்டர் வந்து அதே டேரக்டர் தான், சாம் ஹார்க்ரேவ் அப்படின்ட்டு பேர்லேயே கிரியே வச்சுருக்காரு. அதனாலேயும் என்னென்னு தெரியல, இந்த படத்தில் நிறைய குறைகள் நிறையா ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னா ஜோ ரசோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யார் அப்படின்னா நம்ம ரசோ பிரதர்ஸ், அதாவது வந்து அவெஞ்சர்ஸ் என் கேம், ஸோ அந்த படங்கள்லாம் இயக்குனவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் ஒன் வந்து ஒரு கிராஃபிக் நாவலை தழுவி எடுத்திருந்தாங்க. ஸோ பார்ட் டூவும் அதை தான் தழுவி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து June 16th வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் வந்து நல்லாயிருக்கும்ட்டு நிறைய ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் மொதல் படமே பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஃபிலிம் வந்து சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஒரிஜினலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் June 16th ரிலீஸ் ஆகுது, எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.